ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி ஹேம்நோட்ஸ் சேனல். இன்றைக்கி நாம் வந்து 6th தேர்ட் டேர்ம் ஃபோர்த் லெசன் சவுத் இண்டியன் கிங்டம்ஸில் சாலுக்கியாஸ் பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் வந்து பல்லவாஸ் பற்றி போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது இன்றைக்கி சாலுக்கியாஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது நார்த்தில் வந்து ஹர்ஷர் ஆட்சி செஞ்சிட்ருக்க காலத்தில் சவுத்தில் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா பல்லவா. ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து சம காலத்தில் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. வெஸ்ட்டில் வந்து யார் செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னா வெஸ்ட் அண்ட் சென்ட்ரலில் வந்து யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா சாளுக்கியாஸ் வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க. அண்ட் ஈஸ்ட் அதாவது ஒடிசா பகுதியில் யாருன்னா கலிங்க, அவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த சாளுக்கியாவோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டாபி, அதாவது பதாமி அப்படின்றாங்க. ஸோ சாளுக்கியாவோட கேபிட்டல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வதாபி, தட் இஸ் பதாமி அப்படின்றது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து சாளுக்கியா டைனாசிட்டி வந்து மூணு, அதாவது இப்போ வந்து என்ன சொல்கிறது மௌரியர் டைனாசிட்டி அந்த மாதிரி குப்த டைனாசிட்டி அந்த மாதிரி ஒரு சிங்கிள் டைனாசிட்டி, அதாவது ஒரு மேஜர் சென்ட்ரல் பார்ட்டாக இல்லாமல் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கும். சாளுக்கியாஸ் அப்படின்றது தனித்தனியாக மூணு பகுதியில் வந்து தனித்தனியாக இயங்கிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னென்னு பாருங்கள், சாளுக்கியாஸ் ஆஃப் பதாமி, சாளுக்கியாஸ் ஆஃப் வேங்கி அதாவது ஈஸ்ட் சைடில், சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணி வந்து வெஸ்ட் சைடில். ஓகே, ஸோ சாளுக்கியா டைனாசிட்டி அப்படின்றது மூணு டிஸ்டிங்க்டாக இருக்கிறது, ஒன்று வந்து பதாமி, இன்னொன்று வெங்கி ஈஸ்ட் சைடில், அண்ட் கல்யாணி அப்படின்றது வந்து வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் அப்படின்வாங்க. ஓகே ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த பல்லவாஸில் எப்படி சோர்ஸஸ் இருந்துச்சோ அதே மாதிரி சாளுக்கியாஸ்லேயும் வந்து சோர்ஸஸ் இருக்குது. ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இந்த சோர்ஸஸ் மூலமாக நமக்கு தெரிய வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து சாளுக்கியா பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். பதாமி கேவ், மங்களேஷா, காஞ்சி கைலாசநாதர், பட்டடக்கல் விருப்பக்ஷா, ஏஹோல் புலிகேசி 1. ஸோ பல்லவாஸில் என்ன பார்த்தோம், ஏஹோல் புலிகேசின் 2, சாளுக்கியாஸில் வந்து ஏஹோல் புலிகேசின் 1. ஓகே, ஃபாரின் நோட்டீஸ் வந்து பல்லவாஸ்க்கு சேம் தான், சாளுக்கியாஸ்க்கு சேம் தான். ஹீங் டீஸ் அண்ட் சைனீஸ் ட்ராவலர். ஓகே, அடுத்து ஏஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஏஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா மெகுட்டி அப்படின்ற ஒரு டெம்பிள், இது எங்கே இருக்குன்னா பகல்கோட் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவில் வந்து இருக்குது. ஓகே, இது இன்ஸ்கிரிப்ஷனை எழுதினவங்க யார் அப்படின்னா ரவி கீர்த்தி. எந்த மொழியில் எழுதியிருப்பாருனா சான்ஸ்கிரிட். ஸோ இந்த ரவி கீர்த்தி அப்படின்றவர் வந்து எந்த அரசரோட அவை புலவராக இருந்தார் அப்படின்னா புலிகேசின் 2. புலிகேசின் 2 அவை புலவராக இருந்தவர் தான் இந்த ரவி கீர்த்தி. இவர் எழுதினது தான் இந்த ஏஹோல் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த புலிகேசின் 2 வந்து ஹர்ஷர் மேலே ஆட்சி செஞ்சிட்ருப்பாரா, அந்த ஹர்ஷரை வந்து தோக்கடிச்சிட்டு நர்மதா ரிவரை வந்து பார்டராக வச்சுருப்பாங்க. ஸோ அதை பற்றின இதெல்லாம் வந்து சொல்கிறது தான் இந்த ஏஹோல் இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்து வந்து சாளுக்கியாஸ் ஆஃப் வட்டாப்பி பார்க்கலாம். ஸோ வட்டாப்பி அவங்களோட வம்சாவளி யார் யார் ஆட்சி செஞ்சுருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து புலிகேசி 1 வராரு, அதுக்கப்புறம் வந்து கீர்த்திவர்மன் 1, அதுக்கப்புறம் புலிகேசி 2. இந்த புலிகேசி 2 தான் யார் கூட சண்டை போடுவார், அந்த மகேந்திரவர்மன் பல்லவா கூட சண்டை போட்டிருப்பார். மகேந்திரவர்மன் பல்லவா கூட சண்டை போட்டு அந்த வேங்கி அப்படின்ற ஊரை வந்து கைப்பற்றி அதை வந்து யார் கொடுத்துருப்பார் அப்படின்னா விஷ்ணுவர்தன். இது ஈஸ்டர்ன் சாளுக்கியாவோட முதல் ரூலர் வந்து இந்த விஷ்ணுவர்தனாக இருப்பார். ஸோ இந்த புலிகேசின் 2 தான் அந்த வேங்கின்ற இடத்த இது பண்ணி அவரோட தம்பி விஷ்ணுவர்தனுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் தான் ஈஸ்டர்ன் சாளுக்கியா ரூலரில் ஃபஸ்ட்டு ரூலர் வந்து விஷ்ணுவர்தன். அதுக்கப்புறம் யாருன்னா விக்ரமாதித்யா 1, விக்ரமாதித்யா 2, கீர்த்திவர்மன் 2. ஸோ கீர்த்திவர்மன் 2 தான் சாளுக்கியாவில் வந்து கடைசி அரசன். இவரை யார் தோக்கடிச்சிருப்பான்னா தண்டி துர்கா அப்படின்ற ராஷ்டிரகூட்டரை வந்து தோக்கடிச்சு தண்டி துர்கா வந்து ராஷ்டிரகூட்ட அரசரை வந்து அரசை வந்து நிறுவியிருப்பார். ஓகே, அடுத்து வந்து இந்த புலிகேசின் 2 அப்படின்னு சொன்னால இவரோட ஆட்சி காலத்தில் இவரோட அவைக்கு வந்து ஒரு எம்பசி வந்து வருவார். யார் அப்படின்னா பெர்ஷியன் குஸ்ரு அப்படின்ற அரசர் வந்து ஒரு எம்பசியை வந்து இந்த அரசரோட
அவைக்கு அனுப்பி வைப்பார். இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா அஜந்தா பெயிண்டிங்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று டேபிள் மாதிரி போட்டு படிச்சிட்டிங்கன்னா நல்லா ஞாபகம். P1னா புலிகேசி, K1 P2, P2னா புலிகேசி 2, அதுக்கப்புறம் அவரோட தம்பி விவின்னு வரும், அது வந்து விஷ்ணு வரதன். அது கீழே வந்து திருப்பியும் விவின்னு வரும், விக்ரமாதித்யா 1, விக்ரமாதித்யா 2, அண்ட் லாஸ்ட்டில் வந்து கீர்த்திவர்மன் 2. கீர்த்திவர்மன் 2வை தோக்கடிச்சு தண்டி துர்கா அப்படின்றவர் வந்து ராஷ்டிரகூட அரசை வந்து நிறைவேற்பார். ஓகே, அடுத்து வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணி பார்க்கலாம். ஸோ கல்யாணி அப்படின்ற ஊர் வந்து இப்போ என்ன பேர் அப்படின்னா பசவ கல்யாண் அப்படின்ற, இப்போ மாடர்ன் டே அதோடய நேம் வந்து பசவ கல்யாண். ஸோ வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணி இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து வெஸ்ட் சைடில். ஓகே, இங்கே வந்து தைலப்பா 2 அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து யாரை டிஃபீட் பண்ணுவார் அப்படின்னா பரமரா ஆஃப் மால்வா, இவரை தோற்கடிச்சிருவார். ஓகே, தோற்கடிச்சு இந்த தைலப்பா 2 அப்படின்ற ஒரு கீழே யார் இருப்பானா சோமேஸ்வரா 1 அப்படின்ருப்பார். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா கேபிட்டலை வந்து மானியா கேத்தா அப்படின்ற இடத்துலருந்து கல்யாணிக்கு வந்து மாற்றுவார். யார் கேபிட்டலை வந்து எந்த சாளுக்கிய ரூலர் வந்து கேபிட்டலை மானிய கேட்டாலேருந்து கல்யாணிக்கு மாற்றினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோமேஸ்வர 1. சோமேஸ்வர 1 அப்படின்றவர் வந்து யாருக்கு கீழே இருந்தார் அப்படின்னா தைலப்பா 2. ஓகே, நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ், நிறைய சண்டை வரும் யாருக்கு யாருக்கு இடையிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் சாளுக்கியாக்கும் சோழா டைனாசிட்டி தஞ்சாவூர்லேயும், ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் வெஸ்ட் சைடில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளோட தஞ்சாவூர் சோழா டைனாசிட்டி சவுத்தில் இருக்கிறவங்களுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். எந்த ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்கி அப்படின்ற ஊருக்காக தான் மோஸ்ட்லி சண்டை வர்றது இந்த வெங்கின்ற ஊருக்குனால தான். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபர்டைலான ஒரு லேண்டு, ஸோ இது வந்து எனக்கு வேணும் அந்த மாதிரி சொல்லி மோஸ்ட் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட் வந்து வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ்க்கும் சோழா டைனாசிட்டி தஞ்சாவூர் சேர்ந்தவங்களுக்கும் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா விக்ரமாதித்யா 6, இவரோட காலத்தில் தான் சாளுக்கிய டைனாசிட்டி வந்து நிறைய ஏரியாவை வந்து கைப்பற்றியிருக்காங்க. ஓகே, சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சாளுக்கியோட கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். ஸோ வெசாரா ஸ்டைல், அதாவது 3 ஸ்டைல் இருக்குது, நாகாரா, வெசாரா அண்டு திராவிடா. ஸோ இந்த நாகாரா அப்படின்ற ஸ்டைல் தான் வந்து என்னென்னா நார்த்தில் இருக்கும், திராவிடன் ஸ்டைல் சவுத்தில் இருக்கும், இந்த சென்டரில் இருக்க ஸ்டைல் தான் என்னென்னா வெசாரா அப்படின்றாங்க. ஸோ இது வந்து யார் காலத்தில் இந்த வெசாரா ஸ்டைல் வந்துச்சு அப்படின்னா சாளுக்கியர் காலத்தில் தான் வந்துச்சு. இந்த சாளுக்கியரோட ஸ்ட்ரக்சரல் டெம்பிள், கட்டடக்கலை கோயில்கள் எங்கெங்கே இருக்குன்னா ஏஹோல், பதாமி, பட்டடக்கல். ஸோ இந்த நேம் பார்த்தாலே நீங்கள் சாளுக்கியன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஏஹோல், பதாமி, பட்டடக்கல், இதெல்லாம் வந்து இங்கே வந்து சாளுக்கியரோட ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் வந்து இருக்குது. இந்த பட்டடக்கல் அப்படின்றது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி, ஓகே, நிறைய கோயில்கள் இருக்கும், அதில் சாளுக்கியரும் கொஞ்சம் கோயில் கட்டியிருப்பாங்க, ராஷ்டிரகூட்டாஸும் கொஞ்சம் கோயில் கட்டியிருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து பதாமி விஷ்ணு டெம்பிள் அப்படின்ற கோயிலை வந்து யார் கட்டியிருப்பா அப்படின்னா மங்களேசா அப்படின்றவர் வந்து கட்டியிருப்பார். சாளுக்கியாரூரர், சாளுக்கியாவோட அரசர் மங்களேசா அப்படின்றவர் தான் பதாமி விஷ்ணு டெம்பிள் அப்படின்றத வந்து கட்டியிருப்பார். ஓகே, ஸோ இந்த பதாமி விஷ்ணு டெம்பிளில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து யாரை பற்றின இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா விக்ரமாதித்யா 2. ஓகே, விக்ரமாதித்யா 2வோட இன்ஸ்கிரிப்ஷன் தான் பதாமி விஷ்ணு டெம்பிளில் வந்து இருக்குது. அடுத்து ஒரு 4 கோயில் கொடுத்துருப்பாங்க, அந்த கோயில் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. காசி விஸ்வேஸ்வரா டெம்பிள் அப்படின்றது வந்து லக்குண்டி. ஸோ நம்ம காசிக்கு போனாலே லக்கு, இதில் வந்து காசினாலே லக்குண்டி, காசி விஸ்வேஸ்வரா டெம்பிள்னால் லக்குண்டி. அடுத்து வந்துட்டு மல்லிகா அர்ஜுனா அப்படின்னா குருவாட்டி, வாடி அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க, மல்லிகா அப்படின்னா வாடி இன்னும் குருவாட்டி. கல்லேஸ்வர் அப்படின்னா கல்னா எங்கண்ணா பேக்கில் எடுத்துகிட்டு போவோமா, கல்லை வந்து பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ கல்லேஸ்வரா அப்படின்னா பகாலி. மகாதேவ் அப்படின்னா மகாதேவா அப்படின்ற கோயிலுக்கு போனால் இட்லி கொடுப்பாங்க அப்படின்னு ஆகோச்சுக்கோங்க. ஸோ மகாதேவா அப்படின்னா இட்டாகி. ஸோ ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து எக்ஸாமில் மறக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பட்டடக்கல். ஸோ பட்டடக்கல் அப்படின்றது நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், அது நிறைய கோயில்கள் வந்து இருக்குது, 30 கோயில்கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு யுனெஸ்கோ சைட்,
இது எங்க இருக்கு அப்படின்னா பகல்கோட் கர்நாடகால இருக்கு. 10 கோயில் இருக்கு. 4 வந்து நாகாரா ஸ்டைல், அதாவது நார்த் ஸ்டைல்லையும், 6 வந்து திராவிடன் ஸ்டைல்லையும் இருக்கு. நாகாரா ஸ்டைலில் இருக்க கோயில் வந்து பாப்பநத்தா அப்படின்னும், திராவிட ஸ்டைலில் இருக்க கோயில் வந்து விருபக்ஷா அண்ட் சங்கமேஸ்வரா அப்படின்றது வந்து திராவிடன் ஸ்டைலில் இருக்கும். இது விருபக்ஷா அப்படின்றது நம்ம ஊரில், அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்க கைலாசநாதர் கோயிலோட மாடலை வச்சு கட்டியிருப்பாங்க. அதனால் நம்ம காஞ்சியில் இருக்க கோயிலை நல்லா விரும்பி அவங்க கட்டினால அது பேர் விருபக்ஷா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சாளுக்கியாஸ் பற்றி இவ்வளோதான். இந்த அரசரோட இந்த இதை வந்து ஷார்ட்கட் வந்து ஆகிச்சுக்கோங்க. எப்படின்னா P1 P1 K1 P2, அதாவது புலிகேசி 1 புலிகேசி 2, அதுக்கு நடுவில் ஒரு K1. ஓகே, அடுத்து 2V இப்படி எழுதிக்கோங்க, 2V-யை இப்படி எழுதிக்கோங்க. இது வந்து விஷ்ணுவர்தன், இது வந்து விக்ரமாதித்யா 1 அண்டு விக்ரமாதித்யா 2. கடைசியாக வந்து ஒரு கே வரும், அது வந்து இங்கே ஒரு K1 வந்ததுனால இது K2. கீர்த்தி வரம் தான் கடைசி. இதுக்கப்புறம் வந்து தண்டி துர்கா ராஷ்டிரகூட்டர் அரசு வந்தாச்சு. ஓகே, ஸோ இவ்வளோதான் சாளுக்கியாஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம